ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பைக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசமான பைக்கு, நல்ல ஒரு க்ரூசர் பைக் தான் பார்க்க போகிறோம். சரியான காம்படிட்டர் பைக் தான் இந்த பைக். பேர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹைனஸ் சிபி 350. இது டைரக்ட் காம்படிட்டர். எது இதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட், ஜாவா, பெனலி, இதுக்கெலாம் டைரக்ட் காம்படிட்டர் வராங்க. ஒரு நல்ல பைக்னே சொல்லலாம். இதில் டூ டைப்ஸ் ஆஃப் மாடல் வருது, டீலக்ஸ், டீலக்ஸ் ப்ரோ. டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியன்ட் கலர் வரும், ஒரே கோட்டிங்கில் வரும் கலரு. டீலக்ஸ் ப்ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வர மாதிரி, காண்டினில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டீலக்ஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அனலாகில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஃபோன் ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணி உங்களால் நேவிகேஷன், அப்புறம் அந்த ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். அது ஒரு பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வண்டியில் எல்இடி செட்டப், மெயினாக ஃப்ரண்ட்டில் எல்இடி கொடுத்துருவாங்க, பேக்லேயும் டெய்ல் லேம்ப்லையும் எல்இடி கொடுத்துருவாங்க, இண்டிகேட்டர்ஸ்லையும் எல்இடி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். இது வரைக்கும் எந்த க்ரூசர் பைக்கிலும் கொடுக்காது, மெயினாக ராயல் என்ஃபீல்டில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பழைய மாடல்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதால உங்களுக்கு அந்த விஷயம் இருக்காது. இதில் அது காம்படிட்டராக கொடுக்காது, இதில் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்தியும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பார்க்கலாம். இதுவும் நல்ல பை விஷயம் தான். இதில் இன்ஜின் வைஸ் பார்த்து 348 cc கொடுத்துருவாங்க, சிங்கிள் சிலிண்டர், ஃபோர் ஸ்டோக் கொடுத்துருவாங்க, ஏர் கூலண்ட், ஃபியூல் இன்ஜெக்ஷன். இதில் சின்ன டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலண்ட், எல்லா பிக்ஸும் கொடுத்துமே ஏர் கூலண்ட் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பவர் வைஸ் பார்த்திங்கன்னா 21 bhp, 5500 rpm ரொட்டேட் ஆகுது. நியூட்டன் டாக்னு பார்த்திங்கன்னா 30 Nm, 3000 rpm ரொட்டேட் ஆகுது. நியூட்டன் டாக் வைஸ் நம்ம பார்த்தோம்னா இனிஷியலாக பிக்கப் நல்லாயிருக்கும், ஏன்னா 3000 rpm அதோட 30 Nm டார்க். உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடிங் போகிறதாலும் சரி, இப்போ ஒரு ஹில்ஸ் ஏற மாதிரி இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துறாங்க. இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான், ஏன்னா இந்த வண்டி ஒரு 130 இல்லை 125 தான் போகுதுன்னா உங்களுக்கு க்ரூசல் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 100-110 தான் மெயின்டைன் பண்ண முடியும். இதே இது 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 140 அந்த மாதிரி பைக் போகிறதுனா உங்களால் 110, 120, 125 வரைக்கும் உங்களால் க்ரூசல் ஸ்பீடு போக முடியும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். பிரேக் வைஸ் பார்த்தீங்கன்னா பைக்கில் டுவல் சேனல் ABS கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் MM பார்த்தீங்கன்னா 310 வருது, பேக்கில் 240 mm வருது. டுவல் சேனல் ABS ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பிரேக் பேர் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கும் பிரேக்ஸ் நிறுத்தும் போது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x90, பேக்கில் 130x70 கொடுத்துறாங்க. டியூப்லெஸ் தான், ஒரு க்ரூசர் பைக்கு கரெக்டான டயர் தான் சொல்லுவேன். டேங்க் கெப்பாசிட்டி, இந்த பைக்கில் டேங்க் கெப்பாசிட்டி 15 liters, ஒரு லாங் டிரைவர்ஸ் நல்ல பைக்னே சொல்லலாம். இந்த ஒரு மேக்ஸிமம் இந்த பைக் ஒரு 30 இல்லை 35 கொடுக்குறதா கூட உங்களால் 300-350 போக முடியும் இந்த பைக்கில் கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிங் கொடுத்துறாங்க, பேக்கில் டியூன் அப்சார்பர் கொடுத்துறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் போகும்போது உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். இதே மாதிரி இதில் கிளச் பார்த்தீங்கன்னா மல்டிபெட் கிளச் கொடுத்துறாங்க, சாரி. அப்புறம் இதில் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, ஹசார்ட் லைட்டு, கியர் இண்டிகேஷன்ஸ், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன், ஆவரேஜ் மைலேஜ், ரியல் டைம் மைலேஜ், நேவிகேஷன், கிளாக்கு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கொடுத்துறாங்க. ஒரு க்ரூசல் பைக்கில் இவ்வளோ விஷயம் கொடுக்குறாங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸும் பாதி இருக்குது, பழைய மாடல் க்ரூசல் பைக் மாதிரியும் இருக்குது. ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இந்த பைக்ஸுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் ஹோண்டாலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட சைலன்சர் பார்த்திங்கன்னா சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், லவுடாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோ ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.9 சொல்லிருக்காங்க. அப்படியே ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 இல்லை 130 வரும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த பைக் ஓட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒத்துந்தான் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த பைக்கை பற்றி ஓட்டி பார்த்தா சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் தெரியும். இது வந்த பிறகு நான் பார்ப்போம். இது எப்போ ரிலீஸுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பாதியில் இல்லை நவம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக் டைரெக்டாக ராயல் என்ஃபீல்ட், ஜாவா, பென்லியெல்லாம் பீட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்தோடனே நான் ஒரு ரிவ்யூ போகிறேன். இந்த பைக் கண்டிப்பாக எனக்கு கிடச்சோன்னே நான் அதை பற்றி ரிவ்யூ போகிறேன். ஏன்னா சீட்டிங் பொசிஷன், லாங் ட்ரைவ்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.